பாருங்கங்க கோதுமை மாவுல அதிரசம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே சேம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டில் செஞ்ச அதிரசம் எப்படி இருக்கும் டேஸ்ட் அதே மாதிரி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதே மாதிரி வெளியில் எப்படியும் உள்ளே இந்த மாதிரியும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செய்யலாம், வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு பிரேமா கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவில் அதிரசம் அப்படியே சேம் அதிரசம் டேஸ்ட்லே ஒரு அதிரசம் மாதிரி ஒன்று செய்ய போகிறோங்க. அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கணுங்க. 2 கப்பு கோதுமை மாவை எடுத்துட்டு இங்கே பாருங்கள் 1 கப் வெள்ளம் சேர்க்குறேங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் வெள்ளம் பாருங்கங்க. 5 ஏலக்காவை நல்லா நச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான அதிரசம் செய்யலாங்க, கோதுமை மாவு அதிரசம். இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. அப்படியே சேம் அப்படியே தோசை மாவு பதம் வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றி கரண்டி வச்சு ஊற்றி தாங்க எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க, நல்லா நல்லா மாவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா அந்த வெள்ளெல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கலாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிடணும். இந்த தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க, ஓரளவு கரைச்சிட்டு வச்சிடலாம். அந்த இருக்கிற வெள்ளெல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்போ ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கணுங்க, மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க மாவு நல்லா கரைச்சாச்சு. இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்குதா. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்கும், 10 நிமிஷத்துல வெள்ளெல்லாம் கரைஞ்சிரும், அப்புறம் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. வாங்க மூடி வச்சுக்கலாம், 10 நிமிஷம் கழித்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துடுச்சு, வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிச்சு. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளத்தை நச்சுட்டே போடுங்க, நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க, வேணாம்னா வேணாம். அது சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். இல்லை வேணாம் நம்ம இப்படியே ஊற்றிக்கலான்னா கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாதாங்க இருக்கும், இது கூட நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க, இந்த டைமில் இப்படி 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்க, இப்படி தான் அழகாக உப்பி வரும், செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. எடுத்துக்கலாங்க, எப்படி வந்திருக்கு பாருங்க, புஸ் புஸ்னு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது எப்படி ஊற்றுறோன்னு பார்த்துக்கோங்க. 1 கரண்டி மாவு எடுத்து இப்படி ஊற்றணுன்னா பாருங்க நல்லா எலும்பி வரும் பாருங்க, சூப்பராக அதுவே எலும்பி வருங்க. பாருங்க எல்லாமே செஞ்சாச்சு, அப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே அதிரசம் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் சேம் அப்படியே அதிரசம் மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்க செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சேம் எப்படி அதிரசம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.